ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் மார்க் ஆண்டனி இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லே செல்வராகவனை காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரு. அவர் வந்து டைம் ட்ராவல் ஒரு ஃபோனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஒரு ஃபோன்னால் காலத்தை கடந்தும் பேச முடியும், ஆனால் பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் பேச முடியுன்ற நிலமையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதை பரிசோதனையும் பண்ணிட்டு ஒரு பார்க்கு போகிறாரு தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு. அங்கே ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால அவர் வந்து இறந்து போக, அது எப்படியோ படத்தோட ஹீரோவான விஷால்கிட்ட கிடைச்சிருது. ஸோ அவர் வந்து அந்த டைம் ஃபோனை யூஸ் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணலாம்னு நினைக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த டைம் ட்ராவல் ஃபோன்னால் விஷாலுக்கும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதனால் ஏற்பட்ட அலப்பறைகள் என்ன, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்ட பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அவ்வளோ என்கேஜிங்காக அந்த ட்ரெய்லரை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லரையே பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் பார்த்தேன். என்னை கேட்டிங்கன்னா இந்த மார்க் ஆண்டனி படத்துக்காக நான் அவ்வளோ ஹைப்பாக இருந்தேன் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்னை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சுன்றதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். எஸ்ஜே சூர்யாவோட டைட்டில் ட்ராக் போடும்போதே நடிப்பு அறக்கன்னு சொல்லி தான் போடுறாங்க. ஆனால் இந்த படம் பார்த்து முடிக்கும் போதெல்லாம் அந்த ஒரு டைட்டில்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு கம்மின்ற அளவுக்கு மனுஷன் பிச்சு வேற லெவலில் தெரிக்க விட்டுட்டாரு. அந்த சில்க் வர அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், இல்லை எஸ்ஜே சூர்யா ப்ரெசன்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே இருக்கட்டும், ரித்து வர்மா கூட ஒரு லவ் சீக்வன்ஸில் அவர் மைண்ட் வாய்ஸில் பேசக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் சொல்லிட்டு மனுஷன் பர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுட்டாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் விஷால் ஹீரோவாக இருந்தாலும் நீங்கள் எஸ்ஜே சூர்யா வர ஒவ்வொரு சீக்வன்ஸுமே அவ்வளோ ரசித்து பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இருந்தாலும் என்னதான் எஸ்ஜே சூர்யா டாமினேட் பண்ணாலும் கிளைமேக்ஸில் வர சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஷாலும் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரனோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவர் வந்து ஒரு மாதிரி வருவார், அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் ரித்து வர்மாவாக இருக்கட்டும், இல்கல் ரவியாக இருக்கட்டும், கொடுத்த பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவே பண்ணியிருப்பாங்க. சுனிலோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. படத்தோட கதைக்களம்னு பார்க்கும்போது இந்த ஒரு கதைக்களம்லாம் தமிழ் சினிமாவுக்கு புதுசும் இல்லை, டைம் ட்ராவலை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கதைகள் வந்தாலும் அதில் முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியலையும் முடிஞ்சளவு ஒரு 2.5 மணி நேரத்தில் ஆடியன்ஸுக்கு கமர்ஷியலையும் காமெடியும் கலந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இவங்க சக்ஸஸ் பண்ணியும் காட்டியிருக்காங்க. 2.5 மணி நேர படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மேக்கிங் ரைட்டிங் பெட்டராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்குண்டான ஹைப் அந்த அளவுக்கு இருக்கும்போது படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த ஒரு இன்டர்வல் பிளாக்லேருந்து படம் பத்திக்க ஆரம்பிக்குது. அது எஸ்ஜே சூர்யாவோட அந்த போர்ஷன் டாமினேட் பண்ணும்போது படம் பத்திக்க ஆரம்பிக்கிறது கிளைமேக்ஸ் வரைக்கும் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பக்காவாகவே ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே பெட்டராக வந்திருக்குன்னு சொல்லுவேன். இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா 1975லேருந்து 1995க்குள்ளே நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு பீரியட் படம் அப்படின்றப்ப அதுக்குண்டான அந்த ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், இல்லை சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த கலர் டோன் டிஐ ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தாலும் சாங்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஆனால் வருது வருது சாங்காக இருக்கட்டும், இல்லை அந்த பஞ்சமூட்டாய் சீலக்கட்டின் சொல்லிட்டு அந்த ரெண்டு ஒரு சாங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த மார்க் ஆண்டனி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ப்ளஸ் காமெடி மூவி. 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட். நீங்கள் ஒரு பொழுது போகலைன்னா இந்த படத்தை பார்க்கலாமே தவிர மற்றபடி லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூரம். லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்தளவுக்கு ரசிக்க முடியாது. அது தவிர எனக்கு படத்தில் ஏதாச்சும் புதுசாக இருக்கணும், வேறு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு செட் ஆகும் தெரியல. கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் ஆன் அண்ட் ஆஃப் ஆதோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த படத்துக்குண்டான ஹைப் எனக்கு அந்த அளவுக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை. பட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பத்திக்கிட்டு போகுது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். படத்தில் எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படம் தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன கராராக இருங்க, உஷாராக இருங்க, எப்போவுமே மேடிசன் ரிவ்யூ பார்த்துட்டே இருங்க.